முன்னதாக பிற்பகல் நேர குரல் பதிவில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையிலும் கூட மணப்பாறை சுற்று வட்டார பகுதிகள் உட்பட திருச்சி மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளிலும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட பகுதிகளிலும் மிக பரவலாகவே மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கரூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது அதன் பிறகு திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம் அதன் பிறகு கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இதுவரையில் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் திருச்சி விமான நிலையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை போக பெரம்பலூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கூட ஒரு ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையும் இருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது நெய்வேலி நகரியம் மற்றும் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை இருக்கிறது நெய்வேலி நகரத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதிமூன்று மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாக இருக்கிறது அதே போல் விருத்தாச்சலம் கேவி கே சுற்றுவட்டார பகுதிகளில் பத்து மில்லிமீட்டர் மழையும் பதிவாக இருக்கிறது இப்பொழுது மணப்பாறை மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து ஈரோடு மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளின் சில இடங்களிலும் மழையை பதிவு செய்யும் அதன் பிறகு அது மேலும் நகரும் பொழுது திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கோவை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகலாம் இதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்துவிட்டது சில இடங்களில் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க வந்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது தஞ்சை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகி இருப்பதாகவும் நண்பர்களின் வாயிலாக தகவல்கள் கிடைக்க பெற்றிருந்தது கடந்த குரல் கமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய நண்பர்கள் அவர்கள் அது பகுதியில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அந்த தகவலை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தீங்க அது நிச்சயமாக அனைவருக்குமே பயனுள்ள ஒரு விஷயமாக தான் இருக்கும் இந்த குரல் பதிவினுடைய கமெண்ட் செக்ஷனிலும் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அது இந்த குரல் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு தகவலாக இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது இப்பொழுது நாம் எதிர்பார்த்துருந்ததைப் போலவே அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே உட்பகுதிகளில் அங்கு மிங்கமாக மழை வந்து பதிவாகியிருக்கிறது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வானிலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பான தகவல்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அது மட்டும் அல்லாது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சியானது உருவாக இருக்கிறது அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாகவே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சுழற்சியானது உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதனுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் வாங்க நேரத்தை விரயமாக்காமல் நாம் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன் இது நமது சேனல் தமிழ்வதர் வளாக் நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மணி மாணுவேல் இன்றைக்கு தேதி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதாவது மார்ச் மாதம் எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் இப்பொழுது நேரம் அதிகாலை பத்து நிமிடங்கள் ஆகிறது இதனை நான் பன்னெண்டு பத்து மணி ஆகிறது என்பதைப் போல கூட சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் பத்தே நிமிடங்கள் மட்டும்தான் இந்த நேரத்தில் இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான காரணம் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர நேர தகவல்கள் தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அதன் பிறகு அந்த மழை மேகங்களினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த குரல் பதிவின் வாயிலாக இவை தவிர்த்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கக்கூடிய சுழற்சி தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம விவாதிக்கலாம் இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடர் படங்களை நம்ம அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது மணப்பாறை தெக்கம்மாள் கோவில்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது மோர்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் என் புலிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் போல் பார்த்தீங்கன்னாக்கா பாலக்குடித்தி சுற்றுவட்டார பகுதிகள் தரங்கம்பட்டி அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நிச்சயமாக மணப்பாறை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக மழை வந்து பதிவாக இருக்கக்கூடும் தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்க தெக்கமால் கோவில்பட்டி மற்றும் மணப்பாறை இடைபெறக்கூடிய பகுதிகளில் சில இடங்கள்ல மழை பதிவாகி கொண்டிருக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் அய்யாலூர் அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது போல் தூரங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது திருச்சி மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளை பொறுத்தவரையில் இவை தவிர்த்து கரூர் முசிறி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் நீண்ட நேரமாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது நிச்சயமாக அந்த பகுதிகளில் சாரல் தூரல் அல்லது லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி கொண்டு இருக்கும் சில இடங்களில் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் நீங்கள் ஒருவேளை கரூர் முசிறி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் அதேபோல் கரூர் அரவக்குறிச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியை நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வெள்ளக்கோயில் காங்கேயம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இப்பொழுது காங்கேயம் பகுதிகளிலும் மழை பதிவாக இருக்கக்கூடும் இந்நேரத்துக்கு எனக்கா இந்த ரேடர் படங்களே பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று இருபது பதினொன்று முப்பது அந்த நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய ரேடார் படம் தான் ஸோ அப்படி அடிப்படையாக கொண்டு நம்ம பார்க்கும்பொழுது இந்த மழை மையங்கள் மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கும் அதேனால ஈரோடு மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் இந்நேரம் மழை வந்து பதிவாக தொடங்கி இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் குறிப்பாக காங்கேயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் பல்லடம் மாதிரியான பகுதிகளில் கூட அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம் திருப்பூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகு கோவை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அந்த மழை மையங்கள் மேற்கு நோக்குதான் நகர இருக்கிறது கோவை மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதிகள் குறிப்பாக கரூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அதேபோல் திருப்பூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும் கோவை மாவட்டத்திற்கு தெற்கு பகுதிகளில் மருத்துவ வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இவைகளெல்லாம் புறம் இருக்க ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட நாம் நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவுகளை எதிர்பார்த்துருந்ததைப் போலவே சில இடங்களில் மழைமையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது சட்டிமுகுடி சுற்றுவட்டார பகுதிகள் போல் பார்த்தீங்கன்னாக்கா தேவிப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது தேவிப்பட்டினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் அதே போல் பார்த்திங்கனாக்கா ராஜசிங்கமங்கலத்திற்கு கொஞ்சம் மேற்கே ஏற்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நீங்கள் ஒருவேளை நான் மேற்கொள்ப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளலாம் அது நிச்சயமாக மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்தில் இப்பொழுது இந்த மழை மேயங்களினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்த வரையில் அதாவது அதிகாலை நேர நகர்வுகளை பொறுத்த வரையில் நமக்கு தென் கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஈரப்பதம் மிக்க காற்றானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தென் கடலோர மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையினால் தற்சமயமே பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட குறிப்பாக அந்த கடலோர பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டிய கடலோர பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதிகாலை நேரத்தில் அல்லது அதில் ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உட்பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகலாம் இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க இப்பொழுது இந்த கரூர் மாவட்டங்களில் பதிவாகிக் கொண்டிருக்கக்கூடிய மழை மையங்களுடைய நகர்வுகள் என்பது மேற்கு நோக்கி தான் அமைய இருக்கிறது ஆகையனால உங்களுக்கு கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிறதாலையும் மாற்று கருத்து இல்லை கோவை மாநகர் மற்றும் இடையே புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாற்று கருத்து இல்லை ஏன்னா இது தொடர்பான விஷயங்களையெல்லாம் நம்ம நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவுகளையே விரிவாகவே விவாதித்திருந்தோம் ஸோ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள் என்பது இப்படித்தான் இருக்கப் போகிறது அதில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் போவது கிடையாது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள் அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு சில இடங்களில் கூட மழை வந்து பதிவாகலாம் இவை தவிர்த்து திருப்பூர் ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதிகள் மற்றும் கோவை மாவட்ட தெற்கு பகுதிகள் மற்றும் உட்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது கோவை மாவட்ட உட்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திருப்பூர் மாவட்ட உட்பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் திருப்பூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகலாம் பல்லடம் காங்கேயம் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் பார்த்திங்கனாக்கா நமக்கு தென்கிழக்கு கடல் பகுதிகளில் குறிப்பாக அந்தமான் கடல் பகுதிகளுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் ஒரு சுழற்சியானது உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது நம்ம மலாக்கா ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதே ரீஜியன் தான் எப்படி சொல்கிறது மலாக்கா ஜலசந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நம்ம சுமத்ரா தீவுகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகள் தான் அங்கே தான் வந்து அடுத்த சுழற்சியை வந்து உருவாக போகுது அந்த சுழற்சியானது ஒருவேளை இன்றைக்கி வந்து உருவா உருவாகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய இன்றையே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுழற்சியானது மலாக்கா ஜலசந்தி பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பூமத்தேரையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகு அந்த சுழற்சியானது மேற்கு நோக்கி நகரம் உற்படும் அதன் பிறகு தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதன் பிறகு அது மெல்ல மெல்ல நகர்ந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மாத மத்தியில் இலங்கைக்கு பலன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது அது நெருக்கத்தில் வரும்பொழுது பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இலங்கையினுடைய கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக தெற்கு கடலோர பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாக தொடங்கலாம் அது மென்மேலும் உங்களுக்கு மேற்கு நோக்கி நகர்க்கிற பட்சத்தில் இலங்கையில் கனமழை பதிவாகுவதற்கு ஏதுவான சூழல்கள் உருவாகும் அந்த நேரத்தில் தமிழக பகுதிகளும் பல நடையும் அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது இப்பொழுதே நம்ம அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை உறுதியாக தெரிவிக்க வேண்டிய தேவை கிடையாது நம்ம இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னாக்கா அது மாறுதல் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனபோதும் உங்களுடைய தேவைகளுக்காக அதாவது உங்களுக்கான முன்னெச்சரிக்கைகளை வழங்கும் வகையில் நான் இந்த தகவலை இப்போ உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அந்த சுழற்சியானது பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இலங்கையை நெருங்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவ்வாறு நடக்கிற பட்சத்தில் இலங்கையில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் பதினோராம் தேதி வாக்கில் அதாவது மார்ச் மாதம் பதினோராம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பன்னெண்டு பதிமூன்றாம் தேதிகளிலும் இலங்கையில் கனமழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகலாம் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கும்பொழுது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் அந்த சுழற்சின்னு உருவாகலை அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக அது உருவாகும் அதன் பிறகு அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது இலங்கையில் பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகு தமிழகத்தின் சில இடங்களிலும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்களில் தற்போது இருக்கக்கூடிய சூழல்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை போன்று நமக்கு தெரிய வருகிறது என்ன நடக்குதுங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா மாறி வரும் சூழல்களில் நம்ம கொஞ்ச நாள் காத்திருந்து இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை ஆராய்ந்தால்தான் நமக்கே துல்லியத்தன்மை தள்ள தெரிவாக தெரிய வரும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மார்ச் மாதம் மத்தியில் அதையும் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து தென்கடலோர மாவட்டங்களிலும் மழை பதிவாகலாம் முதல்ல இலங்கையில் மழை பதிவாகணும் இலங்கையில் மழை பதிவான பிறகு அதனுடைய நகர்வுகளை பொறுத்து நமக்கு தமிழக பகுதிகளிலும் மழை பதிவாகும் அது அப்படியே மேற்கு நோக்கி பட்சத்தில் தென்கடலோர மாவட்டங்களிலும் சில பல தரமான சம்பவங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கூட பதிவு பண்ணியிருந்தார் திருநெல்வேலியில் ஒரு சொட்டு மழை கூட பதிவாகலைங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த சுழற்சி உங்களுக்கு பலன் வழங்குதா அப்படிங்கிறதும் நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நிச்சயமாக அது மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையில் கனமழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அதன் பிறகு அது தமிழகத்திற்கு பலன் வழங்குமாங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்த்துடலாம் நிச்சயமாக பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவும் நம்பலாம் உறுதியாக நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா நம்பிக்கையோடு காத்துருங்க நிச்சயமாக வந்து மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இது அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் மழை பதிவாகுதுனாக்கா மார்ச் மாதம் மத்தியில் தான் தமிழகத்தில் வந்து மழை வந்து பதிவாகப் போகுது இதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய நாட்களில் ஒரு கேப் ஒன்று இருக்குது அந்த கேப்பில் நம்மளுடைய அன்றாட பணிகளை நம்ம திட்டமிட்டு கொள்ளலாம் விவசாயப் பணிகள் இல்லை செய்ய வேண்டிய பணிகளை நம்ம வந்து திட்டமிட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் மாறி வரும் சூழல்களில் மாறி வரும் வானிலைக்கேற்ப நான் தொடர்ச்சியாக அறிக்கைகளை வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் அவ்வளோதான் தொழர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ் வதார் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் குறித்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மன் இம்மானுவேல் நன்றி வணக்கம்